நாங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதணும், ரொம்பவே ஈஸியாக இருந்தது. வேற லெவலில் எக்ஸாம் எழுதணும், ஃபுல் மார்க் கன்ஃபார்மாக வரும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்தது. அடுத்த எக்ஸாம் இதே போல் ஈஸியாக வந்தால் நாங்கள் நல்லா எழுதுவோம். டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஒன் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே ஈஸி, ஒன்று கூட டஃப்னு சொல்ல முடியாது. ஃபுல் மார்க் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது, எல்லாமே புக்கு புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க, ஒன் வேர்டும் புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க, ஒரு 90 அபோவ் எடுக்கலாம். க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியாக தான் கழிஞ்சு, கொஞ்சம் ஒன் வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் இன்டீரியராக கேட்ட மாதிரி இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஈஸி தான். இது ரிவிஷன் க்வெஸ்சன் பேப்பருக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த க்வெஸ்சன் பேப்பர் கொஞ்சம் லீனியராக ஈஸியாகவே வந்துதான். புக்கில் இருந்துனா கேட்டாங்க, எதுவும் ஓனாக கேட்கல, ஓரளவுக்கு எல்லாம் ஈஸியாக இருந்தது. த்ரீ மார்க் டூ மார்க் எல்லாமே ஈஸி, டீட்டெயில் எல்லாமே ஈஸி. ஒன்று ரெண்டு ஓனாக கேட்டாங்க, ஒன்று சார் எதுவும் ஒரு 60-70 எடுக்கலாம், 80 எடுக்கலாம். க்வெஸ்சன் பேப்பர் நல்லா ஈஸியாக தான் இருந்தது, ஒன் வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. எல்லாமே புக்கிங் சைட்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க, எல்லாமே ஈஸியாக மார்க் எடுக்கலாம்.